வெல்கம் டு மை மதர் ஹவுஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா இருக்கிற வீடு தான். இந்த வீட்டில் தான் எங்க அம்மா இருக்காங்க. வீடு உள்ள எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க உள்ள போகலாம். இந்த லாக்கு ஆமா, எங்க மெயின் கேட்டோட தாழ்பாளி தான். கதவு இப்படி தூக்கி திறந்துக்கலாம். வெல்கம் டு மை மதர் ஹவுஸ். பாருங்கள், இது என்னது? இந்த கட்டல், இந்த கட்டல் தான் எங்க அப்பா கொடுக்கிற கட்டல். இந்த கட்டல்ல ஒரு கிட்டத்தட்ட 5-6 பேர் குதிச்சு விளையாண்டு ஒண்ணுமே ஆகல, இன்க்ளூடிங் மை மாமாவும் சேர்ந்துதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க, எங்க அப்பாவோட வண்டி. எங்க அப்பா மட்டும் வண்டி எப்பவுமே பல பல பழன்னு வச்சிருப்பாரு. டெய்லி வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு தேங்காய் போட்டு இந்த வண்டியை சரி செருப்பி சில மாதிரி புதுசா தான் வச்சிருப்பாரு. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து கூரை ஓலையில மேஞ்சிருக்காங்க, ஓலைக்கு மேல தகரம் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட பிளஸ். ஆமா, எங்க அம்மா வீட்டோட பிளஸ்ஸே இதுதான். வீடு எப்பவுமே ரொம்ப கூலிங்கா இருக்கும், தர ஜில ஜிலுன்னு இருக்கும், கொஞ்சம் கூட உப்பசமே தெரியாது. இந்த வீடு எப்படி இருக்குன்னு இதோட கமாண்ட் எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டாங்க. அப்ப வந்து ஓவரா ஸ்டெயின் பண்ணி வேலை செய்யக்கூடாதுங்கறக்காக மிஷின். ஆமா, எங்க அண்ணா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, ரெண்டு டிவி ஸ்டாண்ட். அடுத்து நானும் எங்க அம்மா எல்லாம் ஒட்டுக்கா வாங்கின எல்இடி டிவி. அடுத்து பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு ரூம் இருக்கு, உள்ள போய் பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, இவங்கதான் எங்க அம்மாச்சி, எங்க அம்மாவோட அம்மா, அம்மா மாதிரியே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் வந்துட்டு பனி ஓவரா பேரம் கட்டின்னா அம்மா புளிஞ்சு இந்த ரூம்லயே போட்டுக்காங்க, இங்கேயே நல்லா காஞ்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ரூம், இந்த ரூம்ல தான் நானும் மாமா வந்தோம்னா தங்குவோம். நான் எங்க அம்மா கூட ஹால்ல படுத்துக்குவேன், மாமா தனி ரூம் இங்க படுத்துக்குவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா, பாப்பா அங்க இங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களாட்டி, வீடு இப்படிதான் கலகசந்தா இருக்கும், அதை நினைச்சுக்காதீங்க. அது எப்படி சரி பண்ணாலும் அப்படித்தான் இருக்கு. ஆமா, எப்படி சரி பண்ணாலும் அப்படிதான் இருக்கும், ஏன்னா துணியெல்லாம் மடிச்சிருக்கிறது பாப்பாங்கதான். அடுத்தது, அடுத்தது வாங்க நம்ம கிச்சன் ரூம் போலாம். எங்க அம்மாவோட கிச்சன் இங்க பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட கிச்சன் என்ன விட எங்க அம்மா கிச்சன் எப்பவுமே நீட்டா வச்சுக்குவாங்க. அடுப்பு வந்து எப்பவுமே அம்மாக்கு நீட்டா இருக்கணும். சமைக்க சமைக்க ஏதாவது சிந்திட்டாலே அப்பப்ப தொடச்சு விட்டுருவாங்க. இந்த உனக்கு தான் அந்த பழக்கம் இல்ல. நான் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வேன், எங்க அம்மா அப்பத்துக்கு அப்பயே கை கை செஞ்சுக்குவாங்க. காய்கறிகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இது சாமி மாலை போட்டது, அந்த பூவை கொண்டு ஆத்துல போறக்கா அப்படிச்சுக்காங்க. இந்த குடங்கள் இதெல்லாமே, அப்புறம் அண்டா, இந்த அண்டா எல்லாம் ரொம்ப வருஷமா எங்க கிட்ட இருக்கு, பழமையான பொருட்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா, கிச்சன் ரூம்ல இங்க நின்னுட்டு குழந்தைங்க அங்க சேட்டை பண்ணாங்கன்னா அம்மா அப்படி பாத்துக்குவாங்க. ஆமா, இங்க இருந்து டிவியும் பாத்துக்குவாங்க. ஆமா, அப்படி பாத்துட்டு சம்மனு கிச்சன் ரூம் அமைஞ்சு போச்சு. ஆமா, எங்க அம்மாக்கு இந்த இவ்வளவு நாள் இருந்த வீட்லயே வந்து இந்த வீடுதான் ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடகை வீடுதான். ஆமா, வாடகை வீடுதான். எங்கேயுமே இந்த அளவுக்கு அமையல எங்களுக்கு. இங்கதான் ரொம்ப பர்ஃபெக்டா இடம் இருக்கு, குழந்தைங்களுக்கும் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி இடம். நாங்களும் வந்தாலும் ஃப்ரீயா தங்குறோம், ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போவோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. மெயினா அடுத்தது பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கு இன்னொரு ரூம் போட்டுக்கலாம். இது உங்க அண்ணனோட ஸ்பெஷல் ரூம். ஆமா, இது எங்க அண்ணனோட ஸ்பெஷல் ரூம், சாமி ரூமாவும் வச்சிருக்கோம். மெயினா எங்க அண்ணன் சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு ஆசை, அண்ணனுக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே ஆளுக்குள்ள இடிச்சுட்டு அடிச்சுட்டு படுத்துட்டு கிடப்போம். ஆனா இந்த வீட்டுல அண்ணனுக்கு தனியா ரூம் கொடுத்ததுல அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. சாமி ரூம் மெயினா. சாமி ரூம், சாமி பக்தர் ரொம்ப மிகப்பெரிய. ஆமா, எங்க அண்ணா வந்து மிகவும் சாமி பக்தர், அதுவும் மெயினா ஐயப்ப சாமிக்கு அவருன்னா ரொம்ப பிரியம் எங்க அண்ணனுக்கு. சாயந்தரமும் காலையிலயும் ஐயப்ப பாட்டு ஓடும். அப்புறம் மத்த நாள்ல பாத்தீங்கன்னா கொளுத்திட்டு இருப்பாரு. வாங்கி வாங்கி எங்க அண்ணா பிக்கிறதா வேலையை, ஒரு காது பன்ஸ் மட்டும் தொலைச்சிடுவாங்க. மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா, நான் 8th படிக்கும் போது வாங்கின ஷீல்டு, கட்டுரை போட்டியில திருப்பூர்லயே ஃபர்ஸ்ட் வந்தேன். சூப்பர் சூப்பர், ஏதோ ஒரு திறமை இருக்குதப்பா. அப்பா இது ரொம்ப நாளா ஒரு தூசி கூட படாம தொடச்சு 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 வச்சுட்டே இருப்பாங்க. பேங்க எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. என்னாச்சு? ஆமா, பிஞ்சிட்டு வருது நாளாக நாளாக. 8th படிக்கும் போது வாங்குது மாமா. அடுத்தது கீழே வெளியே வாஷிங் ரூம். ஆமா, அங்க போலாம்.
இங்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும். பாத்திரம் கழுவுறக்கு பார்த்தா நின்றுட்டே கழுவிட்டு இருக்கணும், ஆனால் எங்கள் அம்மாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நல்லா கழுவுறக்கு சௌரியமாக இருக்கும். இங்கே மெதுவாக இருங்க, மெதுவாக மடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் உள்ள போய் பார்க்க தேவையில்லை. ஒன்று வந்து இங்கே இந்தியன் டாய்லெட், இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். பின்னாடி இடம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக தண்ணி, இதுக்குள்ளே கொக்கு, நாரை, வாத்து, அப்புறம் என்ன நீர்கோழி இதெல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் கமெண்டை பதிவிடுங்க. இது சொந்த வீடாக வாடகை வீடான்னு கமெண்ட்ஸ் வரும், எப்படி சொன்னாலும் இதையும் முன்னோருக்க சொல்லிடுது, இது வாடகை வீடு தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு, கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அண்ணன், அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. வாடகை எவ்வளோன்னு 3000, வாடகை வந்து 3000 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாடகை எவ்வளோன்னு கேட்பீங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.